டாக்டர் பிரபு திலக் தயாரிப்பில் யுவன் பி இயக்கத்தில் சிபி சத்யராஜ் நடிக்கும் வால்டர் மார்ச் 13 முதல் உலகமெங்கும். ஸ்கிரீன் சீன் தயாரிப்பில் கிருஷ்ணா மாரிமுத்து இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிக்கும் தாராள பிரபு மார்ச் 13 முதல் உலகமெங்கும். இவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்குது. நாட்டின் பிரதம அமைச்சர், அதாவது முதல் குடிமகன், குடியரசுத் தலைவர், ஒரு உள்துறை அமைச்சர், ஒரு சிறு வருத்தம், உலக அரங்கில் மிக இழிவான தலைகுனிவு இந்த தேசத்திற்கு. நாம் இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற தேசத்தில் வாழ்கிறோமாங்கிற அச்சம் வருது. கொரோனா வைரஸை விட கொடுமையான வைரஸ்கள் நாடு மாட்டிக்கிட்டு பெரிய பிரச்சனையாரு, பெரிய பிரச்சனையாரு. இந்த 4,150 கோடி தூய காற்றுக்கு பட்ஜெட்டில், நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் படிச்சிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, வங்கி திவாலானால் அடுத்த வாரம் திவாலாயிருது ஒரு வங்கி. அதுக்கு வங்கிக்கு பேர் என்ன? எஸ் 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 எஸ். நம்ம தலைவருடைய பாலிசி என்ன? நம்ம தலைவருடைய கொள்கை கேஷ்லெஸ் எக்கனாமி. எந்த பேங்க்லையும் கேஷ் இருக்காது. முதல்ல ஒரு இதில் பஞ்சாப் நேஷன் பேங்க்ல வந்து மொத்தமாக திவாலாகி போச்சு. அப்பாட, ஒரு பேங்கை முடிச்சாச்சு அப்படி. இப்போ அடுத்து எஸ். நாங்கள் ஒரு கணக்கு தொடங்கி நான் வேற கையில் வேற 24,000 போட்டிருக்கேன் அந்த எஸ்ஸில். அது எங்கே 24,000 போச்சா? அது போச்சு, அவ்வளோதான் கதை முடிஞ்சு. நீங்கள் 5 கோடி சேமிங்க, 50 கோடி சேவிங்க, சேமிச்சு வைங்க, வாங்கி திவாலாயிருச்சுன்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான்னா 5 லட்சம் தருவாங்க. அது நீங்கள் அலையா அலைஞ்சு செத்து சுடுகாடு போகும்போது கொடுப்பாங்க. ஏன் வங்கி திவாலாகுது? ஏன் வங்கி எல்லாவற்றையும் எதுக்கு தனியாருக்கு கொடுத்தீர்கள்? பொது சொத்து என்று நாட்டிடத்தில் எது இருக்குது? பொது சொத்து. இப்போ என்ன தெரியுமில்ல, எல்லாவற்றையும் தனியார் கொடுத்தாச்சு. கல்விக்கூடங்கள் நீ நடத்திக்க, மருத்துவமனை நீ நடத்திக்க, போக்குவரத்து நீ நடத்திக்க, இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி, துப்பாக்கி, தோட்டா, ஆ அந்த தனியார் நேரடி முதலீடு, அந்நிய முதலீடுவா, வேற எல்லாம் எல்லாம் நீ பண்ணிக்க, சாலை போடுதல் பராமரித்தல் நீ வச்சுக்க, மின்சார உற்பத்தி விநியோகம் அதை நீ வச்சுக்க, குடிநீர் அதை நீ வச்சுக்க, அப்போ நீ இதை வச்சுக்கிற, கோயிலை மட்டும் என்ற கொடுத்துரு. எப்படி இதையெல்லாம் செய்ய முடியாது, தனியார் தான் சிறப்பாக செய்வான் என்று சொல்லுகிற அரசு கோயிலை மட்டுமே எங்கே வைக்குது? 37,000 கோயில் இந்திய நாட்டிலேயே 37,000 கோயில்களை கொண்ட ஒரே மாநிலம் தமிழர் நாடு தான். இது எல்லாத்தையுமே அரசால் நிர்வகிக்க முடியாதான், அது பிரைவேட்டைசேஷன். ஆனால் கோயிலை நல்லா வச்சுக்கணுமா சின்னங்கடா, என்னது அது? அதில் 7,000 கோயிலை எடுத்துக்கிறோமா? இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு வா, நான் வாசலில் திறந்து வச்சிருக்கேன் அவரை கோயிலை கொடுக்குறதுக்கு. நான் என்ன சொல்கிறேன், என் கோயிலை எடுக்கிறது இருக்கட்டும், முதல்ல திருப்பதி வெங்கடாசிரி கோயிலையும் ஐயப்பன் கோயிலையும் எடுத்துகிட்டு வா, அப்புறம் நான் என் கோயிலை தர்றதை பற்றி யோசிக்கிறேன். தொலைச்சுடுவாங்க, என்ன பண்ணுவேன்? சாமி திருடு போயிருச்சு, 10,000க்கு மேல சிலை காணாம போயிருச்சு, அப்படி போயிருச்சு, இப்படி போயிருச்சு. கோயில தினம் திறந்து பூட்டுறது யாரு? பதில் கோயில நீ சொல்ல, நட சாத்துறது, நட திறக்கிறதுன்னு அது யார்? சாவி ஆற்று, சாவி ஆற்று. அப்படி இரு, உள்ள இருக்கிற குருமார்களுக்கு தெரியாம எப்படி கோயில சாமி திருடு போகுது? எப்படி போகுது? தொட்டு கழுவி அதுக்கு தினம் பாலாபிஷேகம் நெய் அபிஷேகம் பண்ணி பூ வைக்கிறதுல யாரு? சரி, நேற்றிருந்த சிலை இன்னைக்கு காணாம என்ன, யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலையே, ஏன் 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 உங்களுக்கு தெரியாமல் சிலை போயிருதா? அதுவா பறந்து போயிருதா? அதுவா போய் லண்டனில் இருந்துக்கிறதா? எப்படி கொள்ளையை அடிச்சு விட்டு அவர் ஒருத்தர் கண்டுபிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஐயா பொன்மாணிக்கவேல், அவரையும் பிரச்சனை வழி ஏற்றிட்டாங்க. பல சிலைகளை கொண்டு வந்தார். இன்னும் நம்ம பாட்ட ராஜராஜன் சிலை இங்கேயும் இருக்குன்றாங்க, குஜராத் பக்கத்துலேயும் இங்கேயும் இருக்குன்றாங்க. நமக்கு ஒரு வேலை ரெண்டு வேலை இல்லை, எல்லாமே நம்ம வேலை தான். வந்து இது பூரா செய்யணும். கோயிலை கட்ட வேண்டியது நம்மளுடைய ஓதுவார்கள், புளிப்பாணி சித்தர்கள் பண்டாரங்களை கொண்டு உள்ளே வச்சு எல்லாம் மந்திரம் சொல், தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருவம்பாய் பாடிக்கிட்டே இரு, பன்னீர் திருமறைகளை பாடு, பாடிக்கிட்டே இரு. நீ ஒரு தடவை அப்படி சொல்லி பாரு மந்திரங்களை. நம்ம சிவாஜி சிவனடியார்கள் தான் பின்னி உதறாங்களே. இப்போ அம்மா கரூரில் அம்மா அன்னைக்கு கூட, தம்பி இந்த திருமுருகர் கல்யாணம் இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்து பங்கேற்றதோ அப்படி இருக்காங்க. இருக்கமா, நான் கட்டாய வாரமான்ருக்கேன், உறுதியாக வாரேன் இருக்கேன். புனைவுகளையும் புரட்டுகளையும் நம்பி ஒரு தமிழ் சமூகம் வந்து வரலாற்று பெருமை மிக்க இனம் வீழ்ந்துட்டது.
புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, என் அருமை உடன் பிறந்தார்களே, அந்நியர்களிடமிருந்து விடுதலை, அந்நியர்களிடமிருந்து விடுதலை என்று சொல்லி சொல்லி நம்மை போராட வைத்து விடுதலையை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். எவ்வளவு வழி தோய்ந்து சொல்றாரு பாருங்க. இந்தியம் வேறு ஆரியம் வேறே கிடையாது, ரெண்டு ஒன்று தான். மாநில சுயாட்சி பேசினார்களே, இவ்வளவு பேசினார்களே, மாநில தன்னாட்சி உரிமைக்கு முழங்கினார்களே, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுங்கிறது ஏன் ஏற்கிறாங்க, ஒரே வரியை எப்படி ஏற்றீங்க, ஒரே கல்விக் கொள்கையை எப்படி ஏற்கிறீங்க, இது ஒரே நாடா எப்படி, இது பல நாடுகளின் ஒன்றியம், மாநிலங்களின் அவை, மத்திய அரசுக்கென்று நிதி எது, மாநிலங்கள் நாங்கள் கொடுக்கறதா, மத்திய பிரதேசம் முதலிடத்துல இருக்கு, ரெண்டாவது இடத்துல நான் இருக்கேன், நாலு மாநிலம் தான் இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை நிறைக்குது, அதில் நான் ரெண்டாவது இடத்துல இருக்கேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 6,000 கோடி ஜிஎஸ்டி கொடுக்கல, கொடுக்கல, கஜா புயலில் செத்தம் வரல, ஓகி புயலில் செத்தம் வரல, அந்த நிதியெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, ஒவ்வொரு வங்கியாக கடனை கொடுத்து முதலாளிகளுக்கு. நீரவ் மோடி மட்டும் 11,700 கோடி கொண்டு போயிட்டார், அவர் 9,000 கோடி, யார், விஜய் மல்லையா. அதை வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்குறாரு, அதாவது அவர்கள் மோசடிக்காரர்கள், பணம் மோசடி பண்ணிட்டாங்க, மக்கள் காசு கடன் வாங்கி மோசடியாளர்கள், மோசடியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அம்மா நிர்மலா சீதாராமன் எழுந்து, மோசடிக்காரர்கள் என்று சொல்லக்கூடாது, தோற்றுப்போன முதலீட்டாளர்கள். கீழே ஒரு தம்பி எழுதுறான், அப்படியாம்மா, அப்படியாம்மா, 1,000 கோடி எனக்கு கூட கடன் கொடுங்கம்மா, நானும் முதலீடு செய்து தோற்று போகிறேன் அப்படிங்கிறான். எஸ், எப்படிப்பட்ட காலம் பாருங்க. அதில் வின்சென்ட் சர்ச்சில் சொல்றது இன்னும் ரொம்ப முக்கியமானது, நீ இந்திய நாட்டின் சுதந்திரத்தை விடுதலையை பிராமணர்கள் கையில் கொடுப்பது மாதிரி ஒரு கொடுமை எதுவும் இல்லை. அது என்ன ஆயிரும்னா, நீ இதுவரை கட்டி அமைச்சு வர்றத கட்டமைச்சு வச்ச நிதி, நீதி, இந்த போக்குவரத்து, இந்த கட்டமைப்புகளெல்லாம் தகர்த்து விட்டு கற்காலத்துக்கு இழுத்து கொண்டு செல்வார்கள் மக்களைன்ற. 1,000 பேர் சுற்றி நின்றுக்கிட்டு ஒற்றை மனிதனை கல்லாலேயே எரிஞ்சு கொள்கிற ஒரு காலத்து காட்சியை நீங்கள் பாருங்கள், அவன் என்ன மனநிலையில் இருக்கிறான், எப்படி இது. எச் ராஜா வந்து ஸ்டாலின் காவடிதுக்கு வரா, இது பால்குடத்துக்கு வரான்னு இதை கேட்டிருக்காரு, ஸ்டாலின் பால்குடத்துக்கு வர, நீ என்னோட உட்காந்து கருவாடு சாப்பிட்றியா அப்படின்னு. அது இப்போத்தான் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, இப்போத்தான் இப்போத்தான் குலதெய்வ வழிபாடுங்கிறாங்க, அதெல்லாம் விடக்கூடாதுங்கிறாங்க. நான் ஆரம்பிக்கும் போது ஐயோ நாட்டை நாசம் பண்ணிட்டான்ட்டேன். எப்படி உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலை, எனக்கு பிடிக்குது செய்கிறேன். நான் என் இறை தேடி, என் சமயம் தேடி நான் பயணிக்கிறேன். விருப்பம் இருந்தா வா, இல்லைன்னா விட்டு. ஆனால் என்னன்னு தெரியாமல் ஒரு அப்படி சட்டையை கிழிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே அந்த காதல் படத்தில் பரத்து தம்பி கிளம்பேசுகிற பல்ல அப்படி தெரிய முடியாது. நான் யாருன்னு தெரியாமல் பைத்தியக்கார மாதிரி அலைய முடியாதுல்ல. நான் தமிழன், என் மொழி தமிழ், என் தேசம் தமிழ் தேசம், எனக்கு ஒரு சமயம் இருந்ததுல்ல. நீ எப்படி பார்சி, சீக்கியம், பௌத்தம், சைவம், வைணவம் எல்லாத்தையும் சேர்த்து இந்துன்னு போட்டியோ, அப்படி நாங்கள் சைவம், முருகனை கும்பிடுகிற முருகம், சிவனை கும்பிடுகிற சிவனியம், திருமலை கும்பிடுகிற மாலியம், இதெல்லாம் எங்கள் சமயங்கள், இதெல்லாம் எங்கள் சமயங்கள். வள்ளலார், வள்ளலார் தோற்றுவித்த சுத்த சன்மார்க்கம், எங்கள் ஐயா வைகுந்தர் தோற்றுவித்த அன்பு வழி, இந்த சமயங்களையெல்லாம் சேர்த்து எங்கள் மதம் தமிழம் என்று நாங்கள் வைக்கிறோம். நீ வெள்ளக்காரன், வெள்ளக்காரன் இவன் சொல்லுவான் நம்மளை கிறித்துவ கைக்குலி, இஸ்லாமிய கைக்குலின்னு. வெள்ளக்காரன் சர் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்து அணி வச்சுட்டு இருக்கடா, நீதான் வெள்ளக்காரன் கை கைக்குலி, நீதான் வெள்ளக்காரன் கைக்குலி. தாய் மதம் தேடினா உண்மையிலே தாய் மதம் தேடி போறது நாங்க தான், நாங்க தான். இப்ப நான் வந்து எங்க குலதெய்வத்துக்கு தீச்சிட்டு எடுப்பேன், நீ எடுப்பியா, எங்க ஆளு விழா குத்தி ஆடுவான், அழகு குத்துவான், யாராவது ஒரு பிராமணர் குத்தி பார்த்துருக்கீங்களா, அழகு குத்தி தீச்சிட்டு எடுத்து தீ மிதிச்சு பூக்குழி மிதிச்சு, அப்போ உன் வழிபாடும் உன் மரம் என்னது ஒன்றும் ஒன்றும் கிடையாது. நான் இப்போ என் மகனுக்கு மொட்டை அடிக்கும் போது 100 கடா விட்டுருவேன் காளிக்கு. நாங்கள் நல்லி எலும்பு கடிக்காமல் எங்களுக்கு நல்லதே நடக்காது. இது ஏதாவது
தமிழ் உள்ள போகணும் அப்படின்னா தமிழர்கள் கோயிலை கட்டினோம். நம்ம ஆளுங்க இங்கிருந்து போய் புலம்பெயர்ந்து போயும் கோயிலை கட்டி இங்கிருந்து ஆளை கூட்டி கொண்டு அங்கே வச்சு அன்னைக்கெல்லாம் யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு இது அந்த தப்பு தானே நடந்துருச்சு, காடு குறுக்களாக தான் இருக்கிறேன் என்னன்னு எப்படி சொல்கிற அப்படி சமஸ்கிருதத்தில் தானே சொல்லி தொலைக்கிறேன் அப்படி ஐயா என்ன ஆமாண்ணே இப்போ புரியுதுன்னு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுறேன்னு. மந்திரம்ங்கிறது என்ன? இறைவனை போற்றி துதிப்பது தானே, புகழ்வது தானே. நமச்சிவாய வாழ்க, நாதன்தால் வாழ்க, இதை விடவிட மந்திரம் வேணும் உனக்கு? இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இதை பாடுறது இதை விடவா இதை விடவா? அம்புட்டு சேட்டை இதை நம்பிட்டாங்க நம்ம ஆளுங்க, என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஒரு அம்மாலாம் பேசுது, உங்களை எதுக்குடா கற்ப கிரகத்துக்குள்ளே விடணும்? எப்படி இது உங்கள் வீட்டுக்குள்ளே வர வந்த மாதிரி பேசுகிறீங்களம்மா? அது எங்கள் கோயில் அம்மா, அது எங்கள் கோயில். அது இந்த இடத்தில் தமிழ் இளம் தலைமுறையினர் தெளிவு பெற்றுக்கிறோம், இல்லைன்னா முடிச்சு விட்டுறோம்.